அனைவருக்கும் வணக்கம் இது எனக்கும் மேக்ஸ் தெரியாத யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையான அதாவது டாபிக் வைஸ் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு வரோம் ஒவ்வொரு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அதில் முடிந்த அளவுக்கு எல்லா சம்ஸும் கவர் ஆகிற மாதிரி அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல அதுவும் நியூ சமச்சீர் புத்தகத்துல இருந்து நம்ம கொஸ்டின் எடுத்து போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா லாஸ்ட் வீடியோ பதிவா ஹாப்பிட் அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தோம் சரிங்களா அதை இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோஸ் பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டூ வீடியோ இந்த டிஸ்கவுண்ட் தள்ளுபடி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா இதுல ஒரு மூணு ஃபார்மா மட்டும்தான் இருக்கு பாருங்க விற்பனை விலை விற்ற விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி குறித்த விலை அப்படிங்கிறது வந்து வந்து இப்போ ஒரு கடைக்காரர் அப்படின்னா அவரே ஒரு பொருளுக்கு பண்ணிக்கிறது சரிங்களா கடையில அந்த பொருளோட ரேட்டை அவரே பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க சரிங்களா அப்ப குறித்த விலையிலிருந்து நம்ம டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணாதான் நம்ம விற்ற விலை கிடைக்கும் பாருங்க தள்ளுபடி பர்சன்டேஜ் ஈக்குவல்டு தள்ளுபடி குறித்த எவ்வளோன்னு தெரிஞ்சது அப்படின்னா தள்ளுபடி டிவைட் பை அந்த குறித்த விலை இன்ட்டு ஹண்ட்ரட் தேர்ட் ஃபார்முலா பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் தேர்ட் ஃபோர்த் இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இப்ப விற்பனை விலை ஈக்குவல் டு நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் என்று குறித்த விலை இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் அடுத்த ஃபார்முலா மாத்தி எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இதுல நமக்கு குறித்த விலை வேணும் அப்படின்னா அந்த குறித்த விலை மட்டும் வச்சுட்டு இது அப்படியே இந்த டோட்டல் டைம் லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து என்ன மாறிடும் இந்த நூறு மேல டிவைடர் நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை சரிங்களா இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இதை அப்படியே மாத்தி எழுதிக்கலாம் சரிங்களா அதே மாதிரிதான் அடுத்த பாருங்க பாருங்க குறித்த விலை ஈக்குவல் நூறு பிளஸ் லாப சதவீதம் டிவைட் பை நூறு தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு அடக்க விலை சரிங்களா இப்ப இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன லாப சதவீதம் கொடுத்துருவாங்க தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருவாங்க அடக்க விலை கொடுத்துட்டு குறித்த விலை என்னன்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணணும் சரிங்களா இதே வந்து அவங்க ஆப்போசிட்டா லாப சதவீதம் தள்ளுபடி சதவீதம் கொடுத்துட்டு குறித்த விலை கொடுத்துட்டு அடக்க விலை என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படியே மாத்தி எழுதிக்க வேண்டியது அடக்க விலையை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை நூறு பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு குறித்த விலை சரிங்களா இந்த ஃபார்முலாவே நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தபடி ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறை இருபத்தைந்து பர்சன்டேஜ் மற்றும் இருபது பர்சன்டேஜ் எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர் தள்ளுபடிகளாக கொடுக்குறாங்க இதை ஒரே டிஸ்கவுண்டா கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இப்ப இது ரெண்டி நம்ம ஆட் பண்ணி நாற்பத்தைந்து ஐந்து பர்சன்டேஜ் சொல்லிடக்கூடாது இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் கட் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் சரிங்களா அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை ஹண்ட்ரட் சரிங்களா இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே டிஸ்கவுண்ட் தான் தள்ளுபடி ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கலாம் சரிங்களா முதல்ல எக்ஸோட மைனஸ் இருபத்தைந்து அடுத்து இரு அடுத்து ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபது சரிங்களா இப்போ பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் இருபத்தைந்து மைனஸ் இருபது பிளஸ் இப்போ இது ரெண்டும் மல்டிபிளிகேஷன் எழுத போறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மாறிடும் சரிங்களா அது போடல நானு

அதாவது மைனஸ்ல வந்தா டிஸ்கவுண்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இருபத்தி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அதுல இருந்து மறுபடியும் இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டிஸ்கவுண்டா கொடுக்கணும் அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் சரிங்களா ஓகே ஒன்னு இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் அது வந்து ரெண்டுமே மைனஸ் போடணும் டிஸ்கவுண்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு எல்இடி குழல் விளக்கின் குறித்த விலை ஐநூத்தி ஐம்பது கடைக்காரருக்கு எட்டு பர்சன்டேஜ் தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அந்த எல்இடி குழல் விளக்கின் விற்பனை விலை என்ன சரிங்களா இது ஒன்றும் இல்லை நார்மலாவே நம்ம போட முடியும் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் எந்த ஒரு ஃபார்முலாவும் தேவையே இல்லை நம்ம ஷார்ட் போட முடியும் சிம்பிளாவே நார்மலா கண்டுபிடிச்சு போற மாதிரியும் போட முடியும் பட் இருந்தாலும் நம்ம அந்த ஃபார்முலா படி போறதுன்னு நான் சொல்றேன் சரியா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதனுடைய குறித்த விலை கொஷின்ல கொடுத்துருக்காங்க குறித்த விலை என்ன கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்க விற்ற விலை கேட்குறாங்க சரிங்களா இப்போ நார்மலாக இந்த குறித்த விலையிலேருந்து எட்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ ஐநூற்றி ஐம்பதுன்னு இருக்குது இதில் எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு கிடைச்சிரும் எட்டு பர்சன்டேஜ் வேணும் எட்டு டவுட் போய் ஹண்ட்ரட் சரிங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து ஐந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஐந்து இது பதினோரு ஐந்து ஐம்பத்தி ஐந்து சரிங்களா மறுபடியும் ரெண்டாளை பண்ணீங்கன்னா நாலு ரெண்டு எட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுன்னு கிடைக்குது சரிங்களா அதான் டிஸ்கவுண்ட் ஐநூற்றி ஐம்பதில் எட்டு பர்சன்டேஜுங்கிறது நாற்பத்தி நாலு ரூபா சரிங்களா அப்போ என்ன பண்ணோம் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து நாப்பத்தி நாலு நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐநூத்தி ஆறு ரூபா அந்த விற்ற விலை என்னது அது ஐநூத்தி சரிங்களா இதை நம்ம நார்மலா போடுறதுதான் சரிங்களா நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் நம்ம அந்த ஃபார்முலாவும் என்ன எப்படி போடுறது அப்படிங்கறதையும் நம்ம பாத்துரலாம் சரிங்களா தள்ளுபடி பர்சன்டேஜ் என்ன ஃபார்முலா தள்ளுபடி பர்சன்டேஜ் ஈக்குவல் தள்ளுபடி டிவைடட் பை குறித்த விலை இன்ட்டு ஹண்ட்ரட் தான் ஸ்டார்டிங் பார்த்துருந்தோம் சரிங்களா இப்போ தள்ளுபடி சதவீதம் கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் குறித்த விலை கொடுத்துருக்காங்க தள்ளுபடி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா தள்ளுபடி வேணும் அப்படின்னா நம்ம இதை அப்படி இந்த ஃபார்முலா மாத்தி எழுதிக்கலாம் இப்போ நமக்கு தள்ளுபடி வேணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் தள்ளுபடி அப்படியே இருக்கட்டும் குறித்த விலை இங்கே வந்துடும் சரிங்களா தள்ளுபடி இந்த ஹண்ட்ரட் டிவைடில் வந்துடும் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு குறித்த விலை சரிங்களா இந்த ஃபார்மலாம் மாற்றி எழுதிக்கலாம் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோமோ அதே தான் இங்கே நம்ம ஷார்ட் கட்டில் என்ன பண்ணோம் அதுதான் இங்கே வரப்போகுது இப்போ தள்ளுபடி சதவீதம்னா எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு குறித்த விலை எவ்வளோ ஐநூற்றி ஐம்பது இது இப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணலாம் அதே தான் இங்கே சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணுங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாளை கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டு இங்க பதினொன்னு இங்க ஒரு ரெண்டு ரெண்டு இங்க நாலு ரெண்டு எட்டு மல்டிப்ளை பண்ணிங்க நாற்பத்தி நாலு ரூபாய் கிடைக்குது சரிங்களா தள்ளுபடி நாற்பத்தி நாலு ரூபாய் இப்ப ஐநூத்தி ஐம்பதுல இருந்து நாற்பத்தி நாலு ரூபாய நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐநூத்தி ஆறு தான் வந்து பாத்தீங்கன்னா விற்ற விலை சரிங்களா அதாவது இந்த ஃபார்முலா இல்லாம நம்ம எப்பயுமே ஷார்ட் கட்ல போடுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் முதல்ல இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஃபார்முலா படி எப்படி போடணும் அப்படிங்கறத நான் சொல்லிருக்கேன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு புத்தகமானது இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடிக்கு பின் முன்னூத்தி அறுபதுக்கு விற்கப்படுகிறது அதன் குறித்த விலை என்ன சரிங்களா இதுதான் முதல்ல நம்ம ஃபார்முலா பார்த்தோம் சரிங்களா கொஸ்டினில் முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது பர்சன்டேஜ் சரிங்களா இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க விற்ற விலை கொடுத்துருக்காங்க விற்ற விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபது சரிங்களா இப்போ இதில் இருந்து குறித்த விலை என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க சில ஃபார்முலா வரும் அதாவது குறித்த விலை ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் மைனஸ் தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு விற்பனை விலை சரிங்களா இதுதான் ஃபார்முலா இப்போ இதில் வந்து அப்ளை நூறு தள்ளுபடி சதவீதம் நூறு தள்ளுபடி சதவீதம் இருபது இப்போ நூறு இருபதுன்னா எண்பதுன்னு ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கலாம் இன்ட்டு விற்ற விலை என்னது முந்நூற்றி அறுபது சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ரெண்டாங்க எட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு மறுபடியும் ரெண்டாலை கேன்சல் பண்ணலாம் இது ஐம்பது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஐம்பது நாற்பத்தி ஐந்து ஒரு ஜீரோ நானூற்றி ஐம்பது குறித்த விலை என்ன அப்படின்னா நானூற்றி ஐம்பது சரிங்களா சரி இப்போ இந்த ஃபார்முலா இந்த கொஷினுக்கு வந்து ஃபார்முலா படி போட்டிருக்கீங்க இதுக்கு என்ன ஷார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கலாம் எப்படி ஷார்ட் கட்ல போடுறது அப்படின்னு நான் சொல்றேன் இதுக்கு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பிறகு அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இந்த அறுபதுங்கிறது எவ்வளோ எண்பது பெர்சன்டேஜ் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிங்க இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு பிறகுதான் இந்த முன்னூத்தி அறுபதுக்கு விற்கிறாங்க சரிங்களா அப்ப நூறுல இருந்து அந்த டிஸ்கவுண்ட மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதா எண்பது சதவீதம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபது இப்ப நம்ம குறித்த விலை வேணும்னா இதை நூறு சதவீதம் மாத்தணும் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா இப்போ இதை எப்படி நூறு சதவீதம் அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாளை வகுத்தீங்க அப்படின்னு நாற்பது சதவீதம் கிடைக்கும் சரிங்களா ரெண்டால டிவைட் பண்ணிங்கன்னா நாற்பது சதவீதம் கிடைக்கும் எவ்வளோ அதே மாதிரி இது பாதி கிடைக்குமா ரெண்டாளை கேன்சல் பண்ணீங்கன்னா இது நாற்பது அதே மாதிரி இது ரெண்டாள் கேன்சல் பண்ணிங்கன்னா நூற்றி எண்பது பாதி சரிங்களா இப்போ பாருங்க அடுத்தது இதே மறுபடியும் ரெண்டாள் கேன்சல் பண்ணிங்கன்னா இருபது சதவீதம் சரிங்களா எவ்வளோ கிடைக்கும் பாதி தொண்ணூறுன்னு கிடைக்கும் இப்ப என்னன்னா நாற்பது சதவீதம் எண்பது அதே மாதிரி இன்னொரு நாற்பது சதவீதம் எண்பது இது இருபது சதவீதம் என்ன கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க எண்பது சதவீதம் முன்னூத்தி அறுபது இங்க ஒரு இருபது சதவீதம் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் கிடைக்கும் சரிங்களா நான் சொல்றது புரியுதா இந்த டைமையும் இந்த டைமையும் ஆட் பண்ணுங்க இது எண்பது இங்க ஒரு இருபது ஆட் இருபதுன்னா நூறு சதவீதம் ஈக்குவல் டு இங்கே முந்நூற்றி அறுபது ப்ளஸ் ஒரு தொண்ணூறு என்ன கிடைக்கும் நானூற்றி ஐம்பது சதவீதம் கிடைக்கும் சரிங்களா இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு இந்த எண்பது டிவைட்ல வரும் சரிங்களா ஒ ஒரு சதவீதம் கண்டுபிடிச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லை ஸ்ட்ரைட்டாவே நூறு சதவீதம் மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா இப்போ இருபது சதம் கண்டுபிடிச்சிட்டோம் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஐந்தால பெருக்கினிங்க அப்படின்னா நூறு சதம் கிடைச்சிரும் பெருக்கல் ஐந்து அப்படின்னா ஐ ரெண்டு பத்து நூறு சதவீதம் கிடைக்கும் அதே மாதிரி இதையும் ஐந்தாலுங்க என்ன கிடைக்கும் ஐயம்போ நாற்பத்தி ஐந்து நூறு சதவீதம் கிடைச்சிருச்சு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் சதவீதம் பண்ணணும் எந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வரதா இருந்தாலும் இரண்டு சைடுமே கொண்டு வரணும் சரிங்களா ரொம்ப ஷார்ட் வந்து இந்த கொஸ்டினை நீங்க புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கு நான்காவது கொஸ்டின் பாருங்க ஒரு குளிர்சாதன பெட்டியானது பத்து சதவீதம் கமா இருபது சதவீதம் என்ற தொடர் தள்ளுபடிகளுக்கு பின் ஆயிரத்தி பதினான்காயிரத்தி நானூறுக்கு விற்கப்பட்டால் அதன் குறித்த விலை என்ன சரிங்களா முன்னாடி அதே ஃபார்முலா தான் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க அதே விற்ற விலை தான் கொடுத்திருக்காங்க இப்ப குறித்த விலை கேட்கறாங்க சரிங்களா இப்ப அதே ஃபார்முலாவும் நம்ம ரெண்டு தடவை எழுதிக்க வேண்டியதுதான் அதாவது குறித்த விலை வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா எழுதணும் நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா இங்கே ரெண்டு தள்ளுபடிகள் கொடுத்ததுனால முதல்ல நான் முதல் தள்ளுபடி எழுதிக்கிறேன் முதல் தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு அதே மாதிரி நூறு டிவைடட் பை நூறு மைனஸ் இரண்டாவது தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு என்னது விற்ற விலை கொஷின்ல கொடுத்துருக்காங்க விற்ற விலை இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க நூறு டிவைட் பை

ஓர் ஒன்பது ஒன்பது மீதி ஐந்து இருக்கும் ஐந்து முன்னாடி வச்சுக்கோ ஐம்பத்தி நான்கு ஐயொன்பது ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு பதினாறுன்னு வந்துருச்சு அடுத்தது எட்டாவில் கேன்சல் பண்ணலாம் ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு இங்கே பார்த்தீங்கன்னா நூறு இன்ட்டு நூறு பத்தாயிரம்னு கிடைக்கும் இன்ட்டு ரெண்டு என்ன கிடைக்கும் இருபதாயிரம் குறித்த விலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் சரிங்களா ஓகே இப்போ இதுக்கு வந்து இங்கே ஃபார்மலா எழுதி போட்டிருக்கீங்க இதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் சரி ஆப்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சா மட்டும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது சரிங்களா ஆப்ஸ்ல இருந்து எப்படி போறதுன்னு பாருங்க நம்ம இப்ப இருபதாயிரத்தையும் எடுத்துக்குவோம் இருபதாயிரத்துல பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு வரும் நம்ம ஒரு ஜீரோ எடுத்துட்டா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரிங்களா நமக்கே தெரியும் அப்ப என்ன கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்ப இரண்டாயிரம் சாரி இருபதாயிரத்துல ரெண்டாயிரத்த மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும் பதினெட்டாயிரம் இருக்கும் இப்போ சரிங்களா பதினெட்டாயிரத்தில் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இருபது சதவீதம் கண்டுபிடிக்கணும் இருபது சதவீதம் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் மூவாயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி எட்நூறு இன்ட்டு ரெண்டு மூவாயிரத்தி ஆறுநூறு இந்த பதினெட்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஆறுநூறு நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி நானூறு கிடைக்கும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் செக் பண்ணும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு கடைக்காரர் பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி தந்தும் இருபது பர்சன்டேஜ் லாபம் அடைகிறார் எனில் ரூ நானூத்தி ஐம்பது அடக்க விலை உடைய பொருளின் குறித்த விலை என்ன சரிங்களா இதுக்கும் எழுதி போட்டோம் என்ன ஃபார்முலா வரும் குறித்த விலை ஈக்குவல் டு நூறு பிளஸ் லாப சதவீதம் லாப சதவீதம் டிவைட் பை நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் என்று அடக்க விலை சரிங்களா இப்போ கொஸ்டின்ல இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்கள் நூறு ப்ளஸ் லாப சதவீதம் எவ்வளோ இருபது சதவீதம் லாபம் அடைக்கிறான்னு சொல்லிட்டாங்க அப்போ இருபது டிவைட் பை நூறு மைனஸ் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ பத்து பர்சன்டேஜ் இன்ட்டு அடக்க விலை எவ்வளோ நானூற்றி ஐம்பது இந்த ஃபார்முலா அப்படியே ஸ்டெயிட்டாகவே அப்ளை பண்ணிடலாம் இப்போ நூற்றி இருபது டிவைட் பை தொண்ணூறு இன்ட்டு நானூற்றி ஐம்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஒன்பதாவில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஐயம்பது நாற்பத்தி ஐந்து சரிங்களா மல்டிப்ளை பண்ணுங்கள் ஐ பன்னெண்டு அறுபது அப்படின்னா ஆறுநூறு குறித்த விலை என்ன அப்படின்னா ஆறுநூறு ஓகேவா நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ